அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ முடக்கருத்தான் ரசம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் முடக்கருத்தான் தழை 1 கப், பூண்டு 1, 10 பல்லு சின்ன வெங்காயம், 1 10 பல்லு மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், இது மாதிரி சின்ன ஸ்பூன்ல 1 அரை ஸ்பூன் எடுத்துக்கேன். உப்பு தேவைக்கு. பூண்டு நமக்கு வாயு தொல்லை இருந்தா அது வந்து நீக்குது. மிளகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுவாச கோளாறு இருக்கிறப்ப அதை சரி பண்ணுது. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதுவும் வந்து வாயு பிரச்சனையை நீக்குது. அடிக்கடி சின்ன வெங்காயம் நம்ம நிறைய எடுத்துக்கிறப்ப நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு நிறைய வரும். ஜீரகம் நம்மளோட உடம்பு பகுதி எல்லாத்தையும் சீரா வச்சிருக்கிறதால தான் அது பேரு சீரகம் அப்படின்னு சொல்றோம். மஞ்சள் தூள் கிருமி நாசினி. நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடியா எடுத்து வச்சிட்டேன். இப்ப முடக்கருத்தான் ரசம் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் அடுப்பு பத்த வச்சு பாத்திரத்தை வச்சிட்டேன். இன்னைக்கு நான் ரசம் 4 பேருக்கு வைக்கிறேன். அதனால நான் இந்த சொம்புல 1 சொம்பு அளவுக்கு தண்ணி வச்சிட்டேன். இந்த சொம்பால 1 சொம்பு தண்ணி ஊத்திருக்கேன். இது நாங்க 4 பேர் குடிக்கிறதுக்காக வச்சிருக்கேன். தண்ணி லேசா காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரசம் செய்ய போறோம். தண்ணி பாருங்க, நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு, சூடாகுது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு இந்த பூண்டை போட போகிறேன். பூண்டு நான் லேசாக தட்டி வச்சுருக்கேன், முழுசாக போடாமல் அப்படியே லேசாக தட்டிட்டு போடுங்க. பூண்டு போட்டாச்சு. சின்ன வெங்காயத்தையும் நான் லேசாக தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டேன். நான் மிளகு ஜீரகத்தை பொடி பண்ணிட்டேன். அப்போ தான் ஃபுல்லாக நமக்கு அது உள்ளே போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ரசம் நல்லா டேஸ்ட்டாக வரும். நான் மிளகு ஜீரகம் உங்களுக்கு அளவு காமிச்சேன் இல்லையா, அதை அப்படியே பொடி பண்ணிடுங்க. பொடி பண்ணிட்டேன் நான் அந்த மிளகு ஜீரகத்தை. மஞ்சள் தூள் அடுத்தது போட போகிறேன். இங்கே பாருங்க, மஞ்சள் தூள் இந்த சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் தான் போடுறேன். இது வந்து கிருமி நாசினி, அதில் ஏதாவது நமக்கு பாக்டீரியாஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் இறந்து போயிடும் இந்த இலையில் இருக்கிறது. அதுக்காக தான் மஞ்சள் சேர்க்குறோம். உப்பு உங்களோட தேவைக்கு நான் 1 அரை சின்ன ஸ்பூனால் 1 அரை ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்ச நேரம் கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இந்த முடக்கரத்தான் இலையும் சேர்த்துறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ லேசாக இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிளறி விட்டோன்னா தழை நல்லா அடியில் போயிட்டு நல்லா கொதிச்சு அதோட சாறு இறங்கி ரசம் நமக்கு நல்லா டேஸ்டியாக வரும். நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன், நல்லா கொதிக்கட்டும். 1 கால் மணி நேரம் நல்லா கொதிச்சு அந்த சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு ஜீரகம் இந்த முடக்கருத்தான் சாறு இதெல்லாம் இறங்கி நமக்கு ரசம் 1 15லேருந்து 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். நம்மளோட முடக்கருத்தான் ரசம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க, நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான் போதும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு பாருங்க, ரசம் எண்ணெயே இல்லாமல் ரொம்ப எளிமையாக ரசம் முடக்கருத்தான் ரசம் வச்சாச்சு. இது மாதிரி ஒரு பெரிய வடிகட்டி வச்சு இந்த ரசத்தை வடிகட்டிடணும். ஏன்னா அந்த தழை இதில் அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இருக்கிறதால குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க, நமக்குமே அதெல்லாம் தொந்தரவாக இருக்கும். அதனால் இதை வடிகட்டிட்டு அப்படியே டம்ளரில் ஊற்றி ஆற வச்சு குடிச்சிடலாம். முடக்கருத்தான் ரசம் வச்சாச்சு, எண்ணெயே இல்லாமல் ரொம்ப எளிமையாக வச்சு காமிச்சேன். பார்த்தீங்க, இந்த முடக்கருத்தான் ரசம் குடிக்கிறதால சளி சரியாயிடும். இப்போ சிசேரியன் பண்ண லேடிஸ்க்கு முதுகில் தண்டுவாடத்தில் ஊசி போடுறதால அந்த வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களும் இந்த ரசத்தை தொடர்ந்து குடிச்சிட்டு வரப்ப வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ அது மாதிரி வச்சு குடிச்சிட்டு வரப்போ அந்த வலிலாம் போயிடும். முட்டு வலி மூட்டு வலி இருக்கவங்களுக்கும் அந்த வலியெல்லாம் போய் நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம். வாயு தொல்லை இருக்கவங்களும் இதை குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு சளி இருக்கப்போவும் 1 அரை டம்ளர் இதை கொடுத்தோன்னா ரசத்தை அப்படியே குடிக்கலாம். குடிச்சிட்டோன்னா நமக்கு அந்த சளி நல்லா போயிடும். அதுக்கப்புறம் ஹார்ட் பிரச்சனை இருக்கவங்களுக்கும், இந்த பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க இல்லைனா ஹார்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு வரவங்க என்ன பண்ணலான்னா, இதை வாரத்தில் 2 நாள் இது மாதிரி ரசம் வச்சு குடிக்கிறப்ப அவங்களுக்கு அந்த தொந்தரவும் குறைய ஆரம்பிச்சிடும். முக்கியமாக இந்த முடக்கருத்தான் பார்த்தீங்கன்னா பெயின்
பெயின் ரிலீஃபர்னு சொல்லுவாங்க. நீங்க அடிக்கடி பெயின் கில்லர் மாத்திரை எடுக்கிறவங்களா இருந்தா இனிமே அதெல்லாம் எடுக்காதீங்க. வாரத்துல ரெண்டு நாள் இந்த முடக்கரத்தான தோசையாவும் செஞ்சு சாப்பிடலாம். அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோவா பண்றேன். இது மாதிரி ரசமும் வச்சு குடிக்கலாம். பெயின் கில்லர் வந்து நேச்சுரல் பெயின் கில்லர். நமக்கு கடவுள் கொடுத்த வரம் எது பாத்தீங்கன்னா இந்த முடக்கரத்தான் தான். அதனால இனிமே கண்டிப்பா எல்லாரும் முடக்கரத்தான வாரத்துல ரெண்டு நாளாவது உபயோகிப்பீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களோட நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.